வந்து டிடிசிபி அப்ரூவல் சைட்டு தான் நமக்கு. ஓகே, நம்ம வந்து காமன் போர் போட்டிருக்கோம் பார்க் சைட்டில். காமன் போர் பார்க்கில் இருந்து உங்களுக்கு டேங்க் ஓவர் டேங்க் கட்டியிருக்கணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிற இடத்துல இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மலை அடிவாரத்தில் சூப்பராக ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இபி லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஸோ வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெம்பரரி சர்வீஸ் எடுத்து பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 1 BHK வீடு கட்டணும் பிரதர், நீங்கள் எவ்வளோ கட்டி தருவீங்க? 1 BHK வீடு, 1 BHK இடத்தோட இந்த 2.5 சென்ஸில் நீங்கள் ஒரு சிங்கிள் BHK பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30 அந்தளவு வரும் சார். 2 BHKனா ஒரு 2.5 சென்ஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 லேக்ஸ்லேருந்து பண்ணிக்கலாங்க சார். லோனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் லேண்டை பை பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வேலையிலேருந்து 70% நம்ம 70% பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFCல நம்ம அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 சைட்ஸ் நமக்கு டோட்டலாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஹலோ சி ஃபேமிலி, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விஎஸ் அவென்யூ, கரெக்டாக நம்ம துடியலூர் வடமதுரை பக்கத்துலேயே பன்னிமடைன்ற இடத்துல பிளேஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வீடு கட்டணும்னு கனவுல இருப்பீங்கன்னு தெரியாது. இந்த வீடியோக்கு அப்புறம் அது நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கம்மி ப்ரைஸில் இந்த இடத்துல, அதாவது ஒரு மெயின் ஏரியாவில், அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிற இடத்துல இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மலை அடிவாரத்தில் சூப்பராக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ பிரதர் தான் இது பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிருக்காரு. கேட்டுக்கலாம் நம்ம. ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே பிரதர், நம்ம விஎஸ் அவனியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பிரதர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர்மடை நியர்பைல லொக்கேட் ஆயிருக்கு. பன்னிமடை எக்ஸாக்டாக நம்ம தொப்பம்பட்டியிலையும் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த சைடு தொப்பம்பட்டி வரும், இது வந்து வடமதுரை பண்ணி வாமா அந்த மாதிரி வரும். ஓகே, நடுவில் இருக்கு, நடுவில். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்கச்சக்கமாக லேண்ட் ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் நிறைய ரெசிடென்சியல் இருக்கிற ஏரியா. ஆமாம், சுற்றி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடு தான் இருக்கு, இந்த சைடு ஃபுல்லாக தோட்டமாக தான் இருக்கும். ஆமாம். ஓகே பிரதர், இங்கே வந்து இப்போது ஒரு அத்தியாவசியம் அப்படின்னா கரண்ட்டு தண்ணி இங்கே எப்படி இருக்குது பிரதர் நம்மகிட்ட? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இது 2 ஏக்கர் பூமி, இது 2 ஏக்கர் 2 ஏக்கர் பூமி. ஸோ இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சைட்டு தான் நமக்கு. ஓகே, நம்ம வந்து காமன் போர் போட்டிருக்கோம் பார்க் சைட்டில். காமன் போர் பார்க்கில் இருந்து உங்களுக்கு டேங்க் ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம் நம்ம. டேங்க்லேருந்து டோட்டலாக நமக்கு இண்டிவிஜுவலாக எல்லா சைட்டுமே வந்து நம்ம டோட்டலாக வந்து 42 சைட்ஸ் இருக்குது. ஓகே, 42 சைட்ஸ்க்கு நம்ம வாட்டர் பைப் லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் கொடுத்துருவீங்க, அதாவது நம்ம காமன் இதுலேருந்து. ஆமாம் ஆமாம். கார்ப்பரேஷன் வாட்டர் வேணும்னா பிரதர்? அது அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஆகிட்டு இருக்குங்க சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ஒரு 5 வீடு 6 வீடு குடி வந்துட்டாங்கன்னா நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்துடும். அதுவும் வந்துடும் உங்களுக்கு அத்திக்கடவை ஸ்கீம் வாட்டரும் வந்துடும். அத்திக்கடவை ஸ்கீம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்மடையிலேருந்து நமக்கு வந்து சிஆர்பிஎஃப் ரோடுங்க சார், இந்த ரோடு ரோடு. ஸோ ஆன் ரோடில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. ஓ, ரோட் அதனால் நம்ம வந்து ஈஸியாக வாட்டர் பைப் லைன் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, கரண்ட் எப்படி வருது நம்மகிட்ட சார்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இபி லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ஸோ வந்து கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து டெம்பரரி சர்வீஸ் எடுத்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதான் பிரச்சனை இல்லை, அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே பிரதர், இப்போது வீடு வாங்குறது ஓகே பிரதர். இப்போது ஒரு 1 BHK வீடு கட்டணும் பிரதர், நீங்க எவ்வளவு கட்டி தருவீங்க? 1 BHK வீடு, 1 BHK இடத்தோட. ஓகேங்க சார், இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 2.5 சென்ஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு சார். மினிமம் 2.5 சென்ஸ். ஓகே, அவரேஜா உங்களுக்கு 3-3.5 சென்ஸ்ல உங்களுக்கு சைட் இருக்கு. ஓகே, சோ அப்படின்னும் போது நீங்க அந்த 2.5 சென்ஸ்ல நீங்க ஒரு சிங்கிள் BHK பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30 அந்த அளவு வரும் சார் உங்களுக்கு பட்ஜெட். 30 லட்சம் வரும் ஒரு 1 BHK. 2 BHK போனால் பிரதர் சார்? 2 BHK ஒரு 2.5 சென்ஸில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 லேக்ஸ்லேருந்து பண்ணிக்கலாங்க சார். 40 லேக்ஸ் 40 லேக்ஸ்லேருந்து. ஸோ நம்ம லோன் எப்படி பிரதர் பண்ணி தரோம் நம்ம? லோனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் லேண்டை பை பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வேலையிலேருந்து 70% நம்ம 70% பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFCல நம்ம அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே சைட்ஸ் எவ்வளோ சைட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு பிரதர்? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42 சைட்ஸ் நமக்கு டோட்டலாக இருக்கிறது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. 20 சைட்ஸ் 20 முடிஞ்சது. ஆமாம் ஆமாம், 42 முடிஞ்சது, 20 தான் இருக்குது இருக்குது. ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிரதர், வீடு கட்டுறது ஓகே, தண்ணி வர்றது ஓகே, கரண்ட் பில் ஓகே, கரண்ட் வர்றது ஓகே, ஸ்கூல் காலேஜஸ் அது எப்படி பிரதர், ஹாஸ்பிட்டலில் எப்படி சார்? இப்போ இங்கே இது இந்த எக்ஸாக்டாக வந்து இது தொப்பம்படி தான் சார் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிறது. ஸோ தொப்பம்படியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு டாக்டர் தசரத் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே, தொப்பம்படி அது உங்களுக்கு இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம பன்னீர்மடை தான் உங்களுக்கு, பன்னீர்மடை ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அங்கே ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய அகாடமி ஸ்கூல் இருக்குது நமக்கு, அதுக்கப்புறம் டாக்டர் பிஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகே, அந்த அதுக்கப்புறம் அவினாஷ் லிங்கம் இன்ஸ்டியூட். ஓகே, காலேஜ்னா காலேஜ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணா காலேஜ் இங்கே நியர்பையில் மேட்டுப்பாளையம் ராமகிருஷ்ணா காலேஜ் காலேஜஸ் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு தான் சார். விஜி ஹாஸ்பிட்டல் எல்லாமே லைனாக இருக்கு உங்களுக்கு. இங்கே வடமறையிலே ஹாஸ்பிட்டல் சாய் மெடிக்கல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வந்தது. ஸோ ஓகே பிரதர், இப்போ இதெல்லாம் இருக்கு. பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கு? பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம பன்னீர்மடை வந்து தடாகம் மெயின் ரோடு தான் சார் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனக்கட்டியிலேருந்து பஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பன்னீர்மடையில் பஸ் ஸ்டாப் இருக்கு உங்களுக்கு. ஆனக்கட்டியிலேருந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோடு வரையும் அங்கே போகிற பஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இதில் இங்கே பஸ் தடாகம் மெயின் ரோடு உங்களுக்கு தடாகம் மெயின் ரோடு இங்கேருந்து கிட்டத்தட்ட வாக்கபிள் தான்.
நெகோஷியேட்டபிள் தான் ஓகே பிரதர். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை நேரம் உங்களுக்கு எனக்கு டைம் கொடுத்து இத்தனை நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இதே எக்ஸ்பிளனேஷன் இதே ரெஸ்பான்ஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கும்ல பிரதர்? சார் கண்டிப்பாக இருக்கும் சார். ஓகே, ஒரு ஒரு கிளைண்ட் வரவங்களுக்கு எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம், எல்லாமே பண்ணிடலாம். இப்போது ஒருத்தர் வீடு வாங்க வராங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவீங்களா? இது கண்டிப்பாக மட்டும் இல்லை. இப்போ என்னன்னா நம்ம வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் இப்போ நம்ம வந்து பிளாட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க பிளாட் மட்டும் வேணாலும் நம்ம இது பண்ணி கொடுத்துருவோம், அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம், பிளாட்டுக்கு மட்டுமே பண்ணி கொடுக்குறோம். அப்படியே இல்லைனாலும் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணுறாங்கன்னா அப்படின்னு அவங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளே நம்மள சைட்லேருந்தே நம்ம பண்ணி கொடுக்குறோம், பில்டிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு அலைச்சலுமே தேவையில்லை, அவங்களுக்கு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் வந்தால் போதும். மற்றபடி நம்ம கீ ஹேண்ட் ஓவர் 6 மந்த்துக்குள்ளே நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்குறோம். வீடு கட்டி முடிக்கிறது சார் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்னா ஒரு 5 மந்த்ஸ் ஆகும் சார். ஓகே, 5 மந்த்ஸில் நம்ம முடிச்சிடலாம் சார். ஒரு மேலே எடுக்கிறது அந்த டூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு 6 மந்த் ஆகும் சார். ஒரு 3 BHK அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்மால் பெட்ரூம், மேலே 2 மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி வரும் பட்ஜெட். உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 லேக்ஸ்க்குள்ள உங்களுக்கு 72 லேக்ஸ் பட்ஜெட் வரும். ஸோ இப்போ இது வந்து கொடுக்கறதுக்கு தான். ஆமாம், அது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு மாடலாகவும் சேல்ஸும் நம்ம அப்போ முடியும். இது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இந்த வீடு ரெடியாக இருக்கு, யாருக்காவது தேவைப்பட்ட முனைகால் சென்டில் உங்களுக்கு வந்து டூப்ளெக்ஸ் மாடல் நார்த் ஃபர்னிச்சர் அப்ரோது இல்லைங்க சார், அது வந்து செமி ஃபர்னிஷ் தான். செமி ஃபர்னிஷ் தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த வீடு உங்களுக்கு ரெடியாக இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா விஎஸ் அவென்யூ வந்தீங்கன்னா பன்னீர்மடை இல்லைனா தொப்பம்பட்டி பிரிவில் சென்ட்ரலில் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த வீடை யாருக்காக தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லை வாங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், அதுபோக உங்களுக்கு என்னென்னா நியர்பையில் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ரிங் ரோடு வருதுங்க சார் உங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்ஸுக்கு நியர்பை வரும். உங்களுக்கு பின்னாடி வந்து கதநாயக் பாளையம் சொல்லி வில்லேஜ் இருக்குது, ஸோ அதுக்கு பேக் சைடு வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழையார்லேருந்து உங்களுக்கு சிறுவாணி ரோடு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வடவள்ளிலேருந்து பனிமலை அவுட்டர்வேலாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் வெஸ்டர்ன் ரிங் ரோடு. ஸோ அது இன்னும் 2-3 இயர்ஸில் வந்துச்சுன்னா இன்னும் இந்த இடம் உங்களுக்கு இன்னுமே டெவலப் ஆகும். ஆமாம், ஓகே 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 பிரதர், தேங்க்யூ ஸோ மச். வருவாங்க நல்லபடியாக கொடுத்து அவங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை பிரதர், தேங்க்யூ. ஓகே.